Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புத்தா ஃபவுண்டைன் பார்க்க போறோம். அதுக்கு வந்து இந்த பாட் எப்படி இருக்கணும்னா ட்ரைனேஜ் ஹோல் இல்லாம ஒரு பாட் எடுத்துக்கோங்க. இந்த பாட்ல தான் நம்ம பிளான்ஸ் எல்லாம் வச்சு புத்தா ஃபவுண்டைன் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா இந்த ஃபென்ஸ் மெஷ். இந்த ஃபென்ஸ் மெஷ் வந்து நான் இந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு வந்து ரூஃப் டாப் மாதிரி அந்த ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாட்ல இப்போ செட் பண்ண போறோம். நெக்ஸ்ட்டு பாட்டில் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி தான் அந்த ஃபென்ஸ் மெஷ் வந்து பாட்டில் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ பாட்டில் ஸ்டோன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். என்ன பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா அலேரியா, ஸ்பைடர் பிளான்ட் அண்ட் பார்டர் கிராஸ். இந்த த்ரீ பிளான்ட்ஸும் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாட்டில் வந்து பிளான்ஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணால் தான் கார்டனிங் லுக் இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். இந்த ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணி தான் டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து அக்வாரியமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ராக் அப்படின்னு சொல்லுவாங்க, மவுண்டைன் ராக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோன்லையும் பாட்டில் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். அந்த ஹோல்லலாம் வந்து நம்ம குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஸ்டோன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அந்த புத்தாவுக்கு கீழே வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி வைக்கிறதுக்காக இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணுறோம். ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், கீழே வந்து ஈக்குவலாக அந்த குட்டி குட்டி கல் குழாங்கள் எல்லாமே ஈக்குவலாக அரேஞ்ச் பண்ணிட்டிங்கன்னா ஸோ இதை வந்து ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணும் போது கொஞ்சம் ஈவனாக வரும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு புத்தா ப்ளூ கலர் அண்ட் ஆரேஞ்ச் கலர் ரெண்டு புத்தா பாருங்கள் இந்த ஸ்டோன் மேலே வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆரேஞ்ச் கலர் புத்தா எடுத்து இந்த ட்ரீ கீழே ஒரு ஸ்டோன் இருக்கு அங்கே வைக்கலாம். இந்த மோட்டர் தான் வந்து ஃபவுண்டைனுக்கு செட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஃபவுண்டைனுக்காக வாட்டர் வந்து இந்த பாட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு பாருங்கள் மினியேச்சர் டாய்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபென்ஸ் மெஷ் மேலே பாருங்கள் டேங்கிளாட் பிளான்ட் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நீட்டாக டெக்கரேட் பண்ணுன்றதுக்காக. அப்புறம் நிறைய டாய்ஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் மினியேச்சர் டாய்ஸ். ஃபவுண்டைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.